வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்வீட் போண்டா. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் இருக்கு கிளிக் பண்ணுங்க. இந்த போண்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதில் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, அதுக்கு மேல ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுறோம். நான் இந்த தண்ணி வந்துட்டு வெள்ளம் கரையிறதுக்காக நான் தண்ணி வச்சிருக்கிறது. இது 300 கிராம் வெல்லம் இருக்கு, 300 கிராம் சர்க்கரை, நான் 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கிறேன். இது வந்து சர்க்கரையும் வெல்லமும் ஒன்றா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லமும் சர்க்கரையும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை இருக்கிறப்போ இந்த போண்டாவில் வந்து வாய் கடிக்காதுன்றது தான் நாங்கள் எடுத்துடுறோம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். தண்ணி ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் சோடாமா போட்டுடலாம். இந்த சோடாமா கூடவே நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன் ஸ்வீட்காக. உப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லா வரும், அதனால் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் 1 கேஜி மைதா மாவு இருக்குது. 600 கிராம் சர்க்கரை வெல்லத்துக்கு 1 கேஜி மைதா சேர்த்தா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மாவு கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு கலந்தாயிடுச்சு. இந்த பதத்துக்கு எடுத்தாக்கா தான் நம்ம போண்டா விட முடியும். அதனால் இந்த பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாயிடுச்சு, நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் வந்து இப்போ நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு, நம்ம போண்டா விட்டுடலாம். இப்போ நான் இவ்வளோ சைஸ் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் தீ கம்மி பண்ணிக்கலாம். உள்ள மாவு வேகணும். இது ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ். இது சாயங்கால டைமில் நம்ம குழந்தைங்களை கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சாப்பிடுவாங்க நல்லா பசங்க. இப்போ நம்மளுக்கு பொன்னிறம் கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.
நம்ம இப்ப எல்லா போண்டா போட்டு முடிச்சாயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்வீட் போண்டா வந்து சம்மர் டைம்ல செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும். நம்ம கெஸ்ட் வந்தாலும் இதை செஞ்சு உடனடியாவே நம்ம கொடுத்துடலாம்.